ஹலோ கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வீடியோக்கு காப்பரேட் கிளைம் வந்தா அந்த வீடியோவை டிலீட் பண்ணாம எப்படி கிளைம் ரிமூவ் பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் பொதுவா வீடியோவை அப்லோட் பண்ணும்போது சில டைம் வந்து செக்ஸ்ங்கிற டேப்ல காப்பரேட் கிளைம் இருந்தா காட்டிடும் அப்பவே நீங்க வீடியோவை அப்லோட் பண்றத கேன்சல் பண்ணிக்கலாம் ஒருவேளை வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிளைம் வந்தா அந்த கிளைம் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நம்ம தெளிவா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் காப்பரேட் கிளைமுங்கிறது வேற காபரேட் ஸ்ட்ரைக்குங்கிறது வேற ரெண்டுக்கும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்ம வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் வந்தா அது மொத்த சேனலையுமே பாதிக்கும் ஏன்னா மூணு டைம் நமக்கு ஸ்ட்ரைக் வந்தா அந்த சேனலவே டெர்மினேட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அதில் ஆனால் காப்பரேட் கிளைம் வந்தா அந்த வீடியோக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகும் இப்போ ஃபர்ஸ்ட் காபரேட் கிளைம்னா என்னன்னு நான் தெளிவாக சொல்றேன் கார்ப்பரேட் கிளைமுக்கு இன்னொரு பேர் வந்து கண்டென்ட் ஐடி க்ளைம் கண்டென்ட் ஐடி தான் என்னன்னா நிறைய பெரிய சேனல்ஸ் பெரிய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட கண்டென்ட்டை யாருமே அவங்களோட பர்மிஷன் கண்டென்ட் ஐடினு செட் பண்ணிக்குவாங்க அவங்களோட வீடியோஸ் இல்லைன்னா மியூசிக் வந்து கண்டென்ட் ஐடியா செட் பண்ணிக்குவாங்க அப்ப யாராவது அவங்களோட எடுத்து யூஸ் பண்ணா இந்த கண்டென்ட் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி அவங்க வீடியோக்கு கார்ப்பரேட் கிளைம் கொடுத்துடும் இப்போ அந்த கார்ப்பரேட் ஓனருக்கு அதாவது நம்ம யூஸ் பண்ண அந்த வீடியோ அருமையாக மியூசிக்கோட உரிமையால் இருக்கு மொத்தம் மூணு சாய்ஸ் இருக்கு ஒன்று உங்க வீடியோவை பிளாக் பண்ணலாம் அப்போ யாருமே உங்க வீடியோவை பார்க்க முடியாது ஃபுல்லாக பிளாக் பண்ணலாம் இல்லை சில கண்ட்ரிஸ்ல மட்டும் பிளாக் பண்ணலாம் ரெண்டாவது அந்த வீடியோக்கு கிடைக்கிற பணத்தை ஷேர் பண்ண சொல்லலாம் அதாவது காப்பரேட் கிளைம் வந்திருக்கிற அந்த வீடியோ மூலமா கிடைக்கிற ரெவின்யூ மட்டும் அவங்களுக்கு போயிடும் மூணாவது அந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வாட்ச் டைம் கிடைக்குதுங்கிற மொத்த அனாலிட்டிக்ஸாக அவங்க பார்க்க முடியும் இந்த மூணுல ஏதாவது ஒன்று மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க ஆனால் எல்லாருக்குமே அதிகமாக வர

சேனலில் எர்னிங்ஸ் வரலைன்னா எப்படி கிளைம் வந்துருக்கிற வீடியோவுக்கு கிடைக்கிற எர்னிங் வந்து அவங்களுக்கு போகும் அதனால் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க ரெண்டாவது நீங்கள் வீடியோவை டிலீட் பண்ணலாம் அப்போ அந்த காப்பரேட் கிளைம் வந்து போயிடும் மூணாவது நீங்கள் ரெவின்யூ ஷேர் பண்ணலாம் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்குன்னா அந்த கிளைம் வந்திருக்கிற வீடியோக்கு கிடைக்கிற பணத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஆனால் அவங்க அந்த வீடியோக்கு கிடைக்கிற மொத்த பணத்தை வாங்கலாம் இல்லை கொஞ்சம் பணத்தை வாங்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் நாலாவது உங்களுக்கு ரெவென்யூ ஷேர் பண்றதுல விருப்பம் இல்லை அதே சமயம் வீடியோவை டிலிட் பண்றதுலயும் விருப்பம் இல்லைனா நீங்க கிளைமை எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் நிறைய பேர் இந்த மெத்தட் மூலமாக தான் கிளைம்மை ரிமூவ் பண்ணுறாங்க அடுத்த அஞ்சாவது வந்து நீங்க எந்த மிஸ்டேக்குமே பண்ணலை ஆனால் கிளைம் வந்துருச்சுன்னா நீங்க அப்போ டிஸ்பியூட் கொடுக்கலாம் அப்போ கிளைம் வந்து போயிடும் ஆனால் உண்மையாவே உங்க மேலே தப்பு இல்லைனா மட்டும் டிஸ்பியூட் கொடுங்க இல்லைன்னா உங்க சேனலுக்கே ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ உங்க வீடியோக்கு கிளைம் வந்தா உங்களுக்கு இந்த அஞ்சு சாய்ஸ் இருக்கு இந்த அஞ்சு மெத்தடில் உங்களுக்கு எது ஓகேவா படுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி காப்பரேட் கிளைமை ரிமூவ் பண்ணுங்க ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற மெத்தட் வந்து நாலாவது மெத்தட் அதாவது வீடியோவில் இருக்கிற கிளைமை எப்படி எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுங்கிற அந்த மெத்தடை பற்றி தான் இதில் தெளிவாக சொல்லப் போகிறேன் ஸோ இந்த நாலாவது மெத்தடை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த நாலாவது மெத்தட் அதாவது கிளைமை எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணுற இந்த மெத்தட் வந்து ரெண்டு இடத்துல மட்டும் ஒர்க் ஆகாது ஒன்று உங்கள் கிளைம் வந்த வீடியோவோட டைமிங் வந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ண முடியாது ரெண்டாவது உங்க சேனல் மானிட்டைஸ் ஆகலைனா ஒரு லட்சத்துக்கு மேல வியூஸ் வந்திருக்கிற வீடியோக்கு கார்ப்பரேட் கிளைம் வந்தா அந்த கிளைம் இந்த நாலாவது மெத்தடை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது நீங்க வேணும்னா நான் சொன்ன மத்த மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி நீங்க கிளைம் ரிமூவ் பண்ணலாம் ஆனா இந்த மெத்தட மட்டும் நீங்க ட்ரை பண்ண முடியாது இப்ப வீடியோவை டிலீட் பண்ணாம காப்பரேட் கிளைம் எப்படி எடிட் பண்ணி ரிமூவ் பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம் இப்போ கார்ப்பரேட் கிளைமை ரிமூவ் பண்ணுறதுக்கு பஸ்டு குரோம் பிரோசர்ல யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுங்க இப்போ இதுல இங்க ரெண்டாவது இருக்கிற இந்த வீடியோஸுங்கிற டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து இந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த காப்பரேட் கிளைம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த வீடியோஸுக்குலாம் காப்பரேட் க்ளைம் வந்திருக்கோ அந்த வீடியோவோட லிஸ்ட் மட்டும் இங்க காட்டும் பாருங்க இந்த சேனல்ல வந்து இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் தான் காப்பரேட் கிளைம் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வந்திருக்கிற காப்பரேட் க்ளைமை ரிமூவ் பண்ணலாம் அதை பண்ணுறதுக்கு இந்த காப்பரேட் கிளை இருக்குல்ல இதுக்கு மேல வச்சு கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் காட்டும் இப்ப இந்த சி டீடெயில்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு இதுல பர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து காபரேட் ஸ்ட்ரைக் கிடையாது நம்ம வீடியோக்கு வந்திருக்கிறது வந்து காபரேட் கிளைம் தான் ஸ்ட்ரைக் கிடையாது ஒருவேளை உங்க சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்தா அது பெரிய ப்ராப்ளம் ஆகும் ஆனா இந்த மாதிரி காபரேட் க்ளைம் வந்தா இந்த வீடியோக்கு மட்டும் தான் ப்ராப்ளம் ஆகுமே தவிர மொத்த சேனலுக்குமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது அடுத்து இங்கே பப்ளிக்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீடியோக்கு கிளைமே வந்திருந்தாலும் இந்த வீடியோ எல்லாரும் பாக்குற மாதிரி பப்ளிக்ல தான் இருக்கு இந்த வீடியோவை ஓனர்ஸ் வந்து பிளாக் எல்லாம் பண்ணல எல்லாரும் பாக்குற மாதிரி பப்ளிக்ல தான் வச்சிருக்காங்க அடுத்து இந்த கிளைம் டைப்ல வந்து ஆடியோ கிளைம்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்னோட வீடியோல ஆடியோக்கு தான் கிளைம் வந்திருக்கு நான் யூஸ் பண்ண சாங்ல தான் கிளைம் வந்திருக்கே தவிர வீடியோக்கு கிளைம் வரல அதுக்கடுத்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீடியோக்கு கிடைக்கிற பணம் வந்து காப்பரேட் ஓனருக்கு தான் போகும் நமக்கு கிடைக்காது ஒருவேளை உங்க சேனல் வந்து இன்னும் மானிட்டைசேஷனே ஆகலை நீங்க இன்னும் பணம் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலைனாலும் ஒரு நாள் இந்த சேனல்ல நீங்க பணம் சம்பாதிப்பீங்கல்ல அப்ப இந்த வீடியோக்கு கிடைக்கிற பணம் வந்து காபரேட் ஓனருக்கு ஃபுல்லா போயிடும் உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்ப வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம் அதை பண்றதுக்கு கீழ குடுத்திருக்கிற இந்த செலக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ இதில் பாத்தீங்கன்னா டோட்டலா மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கார்பரேட் க்ளைமை ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிம் அவுட் அவுட்டிய செக்மெண்ட் அதாவது கார்பரேட் கிளைம் இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துடலாம் அது மூலமா கார்பரேட் கிளைம் வந்து போயிடும் ரெண்டாவது வந்து ரீப்ளேஸ் சாங் அதாவது கிளைம் வந்திருக்கிற இடத்துல அதுக்கு பதிலாக வேறு சாங்கை அந்த இடத்துல வச்சுட்டோம்னா கிளைம் வந்து போயிடும் மூணாவது வந்து மியூட் சாங் கிளைம் வந்திருக்கிற சாங்கை வந்து டோட்டலாகவே மியூட் பண்ணிடலாம் அது மூலமாகவும் கிளைம் போயிடும் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்டாக டிஸ்பியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் உங்கள் வீடியோக்கு காப்பரேட் கிளைம் வந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த டிஸ்பியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனால் இந்த டிஸ்பியூட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மையாகவே நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் சேனலுக்கே ப்ராப்ளம் வந்துடும் டிஸ்பியூட் எப்படி கொடுக்கணும்னு நான் தெளிவா இன்னொரு வீடியோல போடுறேன் இந்த வீடியோல இந்த மூணு ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கிளேம ரிமூவ் பண்றதுன்னு மட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த மூணு ஆப்ஷனையுமே நான் ஒன் பை ஒன் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிம் பண்றத பத்தி பார்க்கலாம் இந்த ட்ரிம் அவுட் ஏ செக்மெண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து சில பேருக்கு இருக்காது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வீடியோல வந்திருக்கிற இருக்கிற வந்து ட்ரிம் பண்றது மூலமா போகாதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலமா தான் அவங்க கிளேம ரிமூவ் பண்ணணும் சரி இப்போ இந்த ட்ரிம் அவுட் ஏ செக்மெண்ட்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ கீழே பாருங்க நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க எந்த டைமிங்ல இருந்து எந்த டைமிங் வரைக்கும் கிளைம் இருக்குன்னு தெளிவா காட்டியிருக்காங்க என்னோட வீடியோல பாருங்க ரெண்டு இடத்துல கிளைம் இருக்கு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல பாருங்க நமக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க வீடியோவோட ஸ்டார்டிங்ல வந்து கிளைம் இருக்கு அதுக்கடுத்து வீடியோ லாஸ்ட்ல இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் கிளைம் இருக்கு ஸோ இப்போ நம்ம ட்ரிம் பண்ணோம்னா இந்த கிளைம் இருக்கிற பகுதி வந்து அப்படியே ரிமூவ் ஆயிடும் ஆனால் என்னோட வீடியோக்கு மியூசிக்கு மட்டும்தான் கிளேம் வந்திருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம ட்ரிம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட வீடியோவும் சேர்ந்து தான் ரிமூவ் ஆகும் இந்த கிளேம் இருக்கிற பகுதியில் என்ன வீடியோ இருக்கோ அந்த வீடியோவும் சேர்ந்து தான் கட் ஆகும் ட்ரிம் கொடுத்தோம்னா நடுவில் இருக்கிற இந்த பகுதி மட்டும்தான் நம்ம வீடியோவில் இருக்கும் நீங்கள் வேணும்னா கீழே இருக்கிற இந்த ப்ரிவியூ மோட ஆன் பண்ணி பாருங்க அப்போ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்க்க எப்படி இருக்கும்னு இதில் காட்டுவாங்க இப்போ இந்த ப்ரிவியூ மோடை வந்து நான் ஆன் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்க்க எப்படி இருக்கும்னு காட்டுறாங்க ஸோ இதை பாருங்க இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ட்ரிம் பண்ணிடுங்க ஒருவேளை உங்களுக்கு ட்ரிம் பண்றது பிடிக்கலைன்னா இன்னும் அடுத்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த கேன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரிம் பண்ற ஸ்டெப் வந்து கேன்சல் ஆயிடும் நீங்க வேற ஆப்ஷன் மூலமா கிளைமர் ரிமூவ் பண்ணலாம் ரீப்ளேஸ் சாங் மியூட் சாங் அதை நீங்க ட்ரை பண்ணலாம் ஒருவேளை இந்த ப்ரிவியூவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரிம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு டைம் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணலாமான்னு நம்மக்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரிம்முங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும் மேல கொடுத்திருக்கிற இந்த க்ளோஸ் ஐகானை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க இப்ப நம்ம வீடியோல பாருங்க செக்கிங்னு ஸ்டேட்டஸ் காட்டுது அதாவது இந்த வீடியோவை செக் பண்ணிட்டு இருக்காங்க முடியறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த வீடியோல இங்க காட்டின காப்பரேட் கிளைம் வந்து போயிடுச்சு இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வந்து நன்னு காட்டுது அதாவது இந்த வீடியோல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒருவேளை நீங்க ரீப்ளேஸ் சாங்குங்கிற ஆப்ஷன் மூலமா நீங்க க்ளைமை ரிமூவ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் அதுக்கு இந்த ரீப்ளேஸ் சாங்குங்கிற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகுது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னோட வீடியோல மியூசிக்கு தான் கிளைம் வந்திருக்கு அப்ப க்ளைம் வந்திருக்கிற அந்த மியூசிக்கு பதிலா வேற மியூசிக்கை அந்த இடத்துல வச்சு கிளைம ரிமூவ் பண்ண போறோம் இப்போ இதுல நல்லா பாருங்க இந்த ரெட் கலர் காட்டுற இடம் தான் இருக்கிற இடம் இந்த இடத்துல தான் நம்ம மெயினாக வேற மியூசிக்கை எடுத்து வைக்கணும் அதை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க நமக்கு யூடியூப் ஆடியோ லைப்ரரி கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்டில் கொடுத்துருக்கிற எந்த மியூசிக்கை வேணும்னால நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது மியூசிக்கை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணி இந்த ஆட்ரிபியூஷன் நாட் ரிகர்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லிஸ்டில் இருக்கிற எந்த மியூசிக்கை வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணுங்க நீங்கள் வேணும்னா இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணி மியூசிக்கை ப்ளே பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணுங்க மியூசிக் ஆட் பண்றதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க மியூசிக் வந்து ஆட் ஆயிடும் இங்க பாருங்க மியூசிக் வந்து கீழே ஆட் ஆயிருக்கு என்னோட புல் வீடியோக்குமே இந்த மியூசிக் வந்து ஆட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த மியூசிக் பிடிக்கலைன்னா இந்த ரிமூவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்கை ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வேற மியூசிக்கை ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுல நல்லா பாருங்க கிளைம் வந்திருக்கிற இடம் பாருங்க இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் கிளைம் இருக்கு ஆனா நம்ம ஆட் பண்ண மியூசிக் வந்து மொத்த வீடியோலயுமே இருக்கு சோ இது உங்களுக்கு ஓகேனா நீங்க இப்படியே சேவ் பண்ணிடலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல கார்பரேட் கிளைம் வந்து ரிமூவ் ஆயிடும் ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த மியூசிக்கை வந்து லெப்ட் சைட்ல இருந்து இப்படி இழுத்துட்டு வாங்க கரெக்டா க்ளேம் இருக்கிற பகுதியில மட்டும் வைங்க இப்ப ஸ்டார்டிங் க்ளேம் இருக்கிற இந்த இடத்துல நான் வச்சுட்டேன் இப்ப இன்னொரு மியூசிக்கை வந்து இங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மியூசிக் வந்து இந்த சைடு கிளைம் இருக்குல்ல இந்த இடத்துல நான் புஷ் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன் இப்ப கிளைம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம மியூசிக்கை ஆட் பண்ணிருக்கோம் க்ளேம் இல்லாத இந்த பகுதியில நம்ம மியூசிக்கே கொடுக்கல சோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லைனா நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி ஒரே ஒரு மியூசிக்கை எடுத்து இந்த மாதிரி ஃபுல் வீடியோக்கும் நீங்க வைக்கலாம் மியூசிக்கை நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற இந்த வீடியோவை ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க மியூசிக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேலே கொடுத்திருக்கிற இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒருவேளை ரீப்ளேஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த டிஸ்கார்ட் சேஞ்சஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்ப அடுத்து இங்க குடுத்திருக்கிற இந்த ரீப்ளேஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்ப இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு மேல குடுத்திருக்கிற எண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க இப்ப இதுல பாருங்க நம்ம வீடியோ வந்து செக்கிங்ல இருக்கு இந்த செக்கிங் முடிய கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த வீடியோல இருந்த கிளைம் வந்து போயிடுச்சு வந்து வந்து காட்டுது இருக்கிற ஆப்ஷன் மியூட் சாங் உங்களுக்கு இருக்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பிடிக்கலாம் லாஸ்டா இருக்கிற இந்த மியூட் சாங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க காப்பரேட் கிளைம ரிமூவ் பண்ணலாம் இப்ப இந்த மியூட் சாங்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன் பாருங்க இப்ப மியூட்லயே வந்து நமக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வந்து மியூட் ஆல் சவுண்ட் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி மியூட் பண்ணீங்கன்னா கிளேம் மியூசிக் வந்து உங்க வீடியோல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வந்து ஃபுல்லாவே மியூட் ஆயிடும் இப்போ என்னோட வீடியோல பாருங்க இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற மியூசிக்ல தான் கிளேம் இருக்கு ஒருவேளை நான் இந்த மியூட் ஆல் சவுண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற சவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக மியூட் ஆகிடும் இந்த இடத்துல யூஸ் பண்ண மியூசிக் மட்டும் அல்ல ஒருவேளை இந்த இடத்துல நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா என்னோட வாய்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக மியூட் ஆகிடும் மியூட் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மோட் ஆன் பண்ணி பாருங்க இதை ஆன் பண்ணி நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவை மியூட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க எந்த மாதிரி இருக்கும்னு இதிலயே காட்டும் அடுத்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் மியூட் ஓன்லி சாங் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கிளைம் இருக்கிற மியூசிக் இருக்குல்ல இந்த மியூசிக் மட்டும் தான் ஒருவேளை இந்த இடத்துல நான் ஏதாவது பேசியிருக்கேன்னா என்னோட வந்து அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல இருக்கிற கிளைம் இருக்கிற மியூசிக் மட்டும் மியூட் ஆயிடும் ஆனா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது என்னன்னா இந்த ஆப்ஷன் வந்து எல்லா சாங்குக்குமே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சில சாங் ஒரு மியூசிக்கை வந்து மியூட் பண்றது ரொம்பவே கஷ்டம் மியூசிக் இருக்கிற இடத்த ஃபுல்லாவே மியூட் பண்றது வந்து ரொம்பவே ஈஸி ஆனா அந்த மியூசிக் கூட நம்ம வாய்ஸும் இருக்குன்னா நம்ம வாய்ஸ் கேட்கணும் அது கூடவே வர மியூசிக் வந்து கேட்க கூடாது இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அதனால இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது நீங்க வேணும்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே கொடுத்துருக்கிற கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க ஒருவேளை காப்பரேட் க்ளைம் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா ஓகே ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் நீங்க மியூட் பண்ணனும் அதாவது இந்த பஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா क्लेम म्यूजिक இருக்கிற இடம் வந்து கம்ப்ளீட்டா மியூட் ஆயிடும். நான் வந்து இந்த ফার্স্ট অপஷனை தான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கீழ கொடுத்திருக்கிற कंटिन्यू பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த மியூட்ங்கற অপஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிராசசிங் ஆகும். மேலே இருக்குற एंटு অপஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோல பாருங்க இந்த மாதிரி செக்கிங் ன்னு இருக்கு. இந்த செக்கிங் முடியிறதுக்கு கொஞ்ச நேரமாகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம வீடியோல இருந்த क्लेம் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வந்து நன்னு காட்டுது. அதாவது இந்த வீடியோல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கார்ப்பரேட் கிளைமை ரிமூவ் பண்ணியாச்சு நீங்கள் இதே மெத்தடை ட்ரை பண்ணி கூட கார்ப்பரேட் கிளைமை ரிமூவ் பண்ணலாம் இல்லைன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் இன்னும் நாலு மெத்தட் சொல்லியிருக்கேன் அதை ட்ரை பண்ணி கூட நீங்கள் கார்ப்பரேட் கிளைமை ரிமூவ் பண்ணலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்